2020 முதலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் COVID-19 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய உயிரை வந்து வாங்கிடுச்சு. லட்சக்கணக்கான பேர் வந்து உலக அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்துச்சு. இப்போ மறுபடியும் உலக நாடுகள் எல்லார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா புதிய வகை வீரியம் பெற்ற புது கொரோனா வந்து பரவிட்டு வருவதாகவும், வேகமாக வந்து மக்கள்கிட்ட அதை பரவுறதாகவும், மக்களுடைய உயிரை வந்து சீக்கிரமாக அது வாங்குறதாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம். அதனால் மத்திய அரசு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லாக்டவுன் போடுறதை பற்றி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்றது தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. உலக நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த புது வகை கொரோனாவால் பீதி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க எல்லாருமே லாக்டவுனை திரும்பவும் வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வெளிநாடுகள்லேருந்து வந்த ஒரு சிலருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செஞ்சதில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால் அது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே பரவி மறுபடியும் வந்து உயிர்களை பழிவாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பரவல் அதிகரிச்சிச்சுன்னா அடுத்த கட்டமாக நம்ம பொருளாதார ரீதியாக என்ன பண்ண போகிறோம், மக்களினுடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு அடிப்படையில் எல்லா வந்து மாநில நிர்வாகிகள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சில தகவல்களை வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன அது அப்படின்னா, நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு வந்து அதிகரிக்கணும், அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் நம்ம மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் போகணும், அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் லாக்டவுன் கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும். மறுபடியும் நம்மளுக்கு லாக்டவுன் போட்டால் இந்த கொரோனாவிலேருந்து நம்ம மீள முடியுமா அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவக்குழுவோடு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இதற்கான நம்மளுக்கு அறிக்கை வெளியில் வரும் அப்படின் தான் எதிர்பார்க்கப்படுது.